நிகழ்ச்சியில செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பார்க்க போறோங்க. ஐயோ அப்படின்னு யாரும் தயசிஞ்சு காது இதெல்லாம் மூடிடாதீங்க. ஏன்னா நம்ம பாசிட்டிவிட்டி தேநீர் இடைவேளையை குடும்பம் குடும்பமாக மக்கள் வந்து டிவிலலாம் போட்டு பார்க்குறோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. என் குழந்தையோட பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ நம்ம வீடியோஸ் போடுறோம், தகவல்கள் சொல்கிறோம், வைக்கிறோம், அதெல்லாம் குடும்பமாக குழந்தையோட சேர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க. கண்டிப்பாக அனிதா பாரதி மேம் நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ரொம்ப தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கேன். சூப்பராக சொல்லியிருக்காங்க. ரொம்ப எளிமையாக ஒரு குழந்தைக்கு செக்ஸ் எஜுகேஷன்னா என்னென்னு தெரியணும், ஒரு பேரண்ட்ஸ் எப்படி அதை இது பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட முகம் சுளிக்காத மாதிரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த வீடியோ. பாசிட்டிவிட்டியினுடைய இந்த எபிசோடை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்குமே பயங்கர ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. ஓ, இதுதான் செக்ஸ் எஜுகேஷனா அப்படின்னுலாம் நானே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். யார் யார் இதை பார்க்குறீங்களோ வைக்கிறீங்களோ டிவியில் போட்டு குடும்பத்தோட புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு எல்லாரையும் உட்கார வச்சு தெளிவாக பாருங்கள். அவ்வளவு அவசியமான ஒரு விஷயம் இது இன்றைக்கி தேதிக்கு. இல்லைன்னா வேறு யாராவது நம்ம குழந்தைய தின்னுட்டு போகிறதுக்கும் கொன்னுட்டு போகிறதுக்கும் நம்ம தான் காரணம் ஆயிடுவோம். அது வந்து நிறைய சொசைட்டியில் இன்னைக்கு தேதிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடக்கக்கூடாதுன்னா நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியணும். அப்படி தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இந்த பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் மேம் நம்ம கூட சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காங்க. நானும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஐ ஓப்பனிங்காக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. வணக்கம் மேம். வணக்கம். பாசிட்டிவிட்டிக்கு வெல்கம் டு பாசிட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி அப்படியே உங்ககிட்ட கேட்குறேன் மேம். செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன? கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஐடியா என்னன்னாக்கா, செக்ஸ் எஜுகேஷனாக ஹவு டு மேக் இன்டர் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிட்ருக்காங்க. பட் அதுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்குது, ஒரு இமோஷனல் டைமென்ஷன் இருக்குது, ஒரு காக்னேட்டிவ் டைமென்ஷன் இருக்குது. காக்னேட்டிவ் டைமென்ஷன், ஒரு அறிவாற்றலா. இப்போ ஒரு ஒரு அபியூஸ் நடக்குது, அங்க நான் எப்படி அறிவுபூர்வமா நான் யோசிச்சு அதுல நான் எப்படி என்ன பாதுகாத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இமோஷனலானா ஏதோ ஒன்று ஆயிருக்கு, ஒரு பியூபர்ட்டியே அட்டன் பண்ணியிருக்காங்க, அவங்க வெயிட் போட்டாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு இமோஷனலாக டிஸ்டர்பிங்காக இருக்குது. நான் முதல்ல அழகாக இருந்தேனே, ஒல்லியாக இருந்தேனே, ஃபேராக இருந்தேனே, இப்போ பிம்பிள்ஸ் வந்துருச்சு, நான் வெயிட் போட்டேனே, அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் இருக்குது செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது. எப்படி நம்மளை ஒரு தூய்மையாக நம்ம வந்து பாதுகாத்துக்கணும், ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு அந்த ஆப்போசிட் ஜெண்டரை, இது வரைக்கும் வந்து மேபி பிறந்தது வந்து கூட அக்கா தங்கச்சிங்களோட பிறந்திருக்கலாம், இப்போ புதுசாக ஒரு ஆண்மகனோட ஒரு வாழ்க்கையை தொடங்கும் போது அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும். இதுவரையும் நான் பசங்களோட நான் பழகவே இல்லையே, இப்போ இந்த ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்துட்டு எப்படி அந்த டிஃப்ரென்சஸை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணி சிமிலாரிட்டிஸை எப்படி நான் என்ஹான்ஸ் பண்ண போகிறேன், ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு நிறைய பரிமாணங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு சில மாற்றங்கள் வயது வரும்போது டீனேஜர்ஸ்ல ஏற்படும் போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன விதமான உணர்வு ஏற்படுது, அது எப்படி ஹேண்டில் பண்ண, அது என்னதான் நடக்குது? ஏன்னா அது இடுக்கலையே இருக்கும், ஒரு மறைத்து வைக்கக்கூடிய ஒரு பொருளாவே தான் நம்ம அது வரைக்கும் இதை பார்த்திருக்கோம். அதை பத்தி பேசுறதே கிடையாது, வைக்காது. அதனால கண்டிப்பாக கரெக்டான பேர் என்னங்கிறது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு சின்ன குழந்தை பேச ஆரம்பிக்குது அப்படின்னு ஒன்று நம்ம என்ன சொல்லி கொடுப்பனாக்கா, இங்கே பாரு கண்ணு மூக்கு வாய் கை அதெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது இதையும் ஒரு உடல் உறுப்பாக நினச்சி அதுக்கான பேரை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஸோ ஜென்ரலி நம்ம பேரண்ட்ஸை இல்லை நம்ம ஃபேமிலியில் நம்ம பார்க்குறோன்னா அதுக்கான பேர் என்னவா இருக்கும்னா பி பி பூ பூ பாப்பா இந்த மாதிரி ஒரு ஒரு பெட்னியம் தான் வச்சுருப்பாங்களே ஒழிய அது வந்து பப்ளிக்காக அந்த பேரை கூட அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். ஸோ பசங்களுக்குனா அது பீனிஸ், பொண்ணுங்களுக்குனா அது வல்வா அப்படிங்கிறத நாம சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட்
நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வயசில் இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது தேர் இஸ் நோ பர்டிகுலர் ஏஜ், 5 வயசாகட்டும் 10 வயசாகட்டும் அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த குழந்தைக்கு பேச சொல்லி கொடுக்கும் பொழுதே இதுதான் கண் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இதையும் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடி அதுக்கு வருதுன்னா கூட, அம்மா எனக்கு இந்த இடத்துல அரிப்பாக இருக்குது, அம்மா எனக்கு இந்த இடத்துல முடி வளருது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக அது சொல்லும். ஸோ அதை பற்றி நம்ம பேசவே இல்லை அப்படிங்கும்போது அது புதுசாக அந்த ஒரு இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது அது யார்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் அந்த குழந்தைக்கு இருக்கும். அண்ட் போக போக அந்த ப்ரைவேட் பார்ட்டோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, லைக் ஆஸ் ஐ செட் பியூபர்ட்டி என்டர் ஆகும்போது நிறைய ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரேட் ஆகுது, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுதுனால நிறைய வந்து க்ரோத் இருக்கும், ஹேர் க்ரோத் இருக்கும், இல்லை செஸ்ட் வந்து ஆஜானு பாகுவான அந்த மாதிரி கொஞ்சம் விரிவடையும், இந்த வாய்ஸ் பிரேக் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த ஹேர் க்ரோத்தே வந்து அதுவே வந்து புதுசாக பார்ப்பாங்க. என்ன யாருக்குமே ஏன்னா இது போய் பப்ளிக்காக டிஸ்கஸும் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இங்கே முடி வளருது எனக்கு வளரல அப்படிங்கிறது ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன், தாடி இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இது சில பசங்களுக்கு வந்து சீக்கிரமாக மீச முளைச்சிரும், சில பசங்களுக்கு சீக்கிரமாக மீச முளைக்காது. இதுதான் வந்து பசங்களுக்கான ஒரு பியூபர்ட்டி சயின்ஸ். ஓகே, ஐயோ அவனுக்கு வந்துருச்சு எனக்கு வரலையே, அவனுக்கு நல்லா கருகருன்னு வருது எனக்கு வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு இன்டிஃபரன்சஸ், அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் கூட இந்த பசங்களுக்கு மத்தியில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஈச் பாடி இஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரிபடி இஸ் யூனிக். அவனுக்கு இருக்கிற அதே ஒரு பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நமக்கு இருக்கணுங்கிறது இல்லை, அவளுக்கு இருக்கிற அதே பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் எனக்கு இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வரும். ஸோ அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் முடி வளரும், நிறைய க்ரோத் இருக்கும், போத் இமோஷனலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி, அதுக்கெல்லாம் நம்ம ஓப்பனாக இருக்கணும். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு குவெரிஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வந்து ஒரு பயம் இருக்குது அப்படின்னாக்கா, ட்ரை டு டிஸ்கஸ் இட் ஓப்பன்லி வித் யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு முதல்ல ஓப்பனாக இருக்கும். அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன், பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்கன்னு சொல்றீங்க, பேசலாம், அதை பத்தி ஏதாவது பேச போனா என்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்ற ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் வரும். அது குழந்தைங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ போது கேட்கறதுக்கே கொஞ்சம் ஒரு விதமான சங்கடமும் ஒரு பயமும். குழந்தைகள் அந்த நேரத்தில் நம்ம குறை சொல்கிறதுங்கிறது சரியில்லைல்ல. கண்டிப்பாக இது வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, கேட்டோன்னே டக்குன்னு சொல்லிடுறதுக்கு ஒரு கதை, ஒரு காக்கா கதைனாக்கா ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது, எந்த வயசுக்கு என்ன மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி நிறைய ஒரு ஹோம்ஒர்க்கு நிறைய தேவை. ஸோ குழந்தை கேட்குது அப்படிங்கும்போது டக்குன்னு உங்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியலனா இட்ஸ் ஓகே. கண்ணா அம்மாவுக்கு பதில் தெரியல, அப்பாவுக்கு பதில் தெரியல, கொஞ்சம் டைம் கூட, நாளைக்கு நான் யோசிச்சு சொல்றேன். பிகாஸ் அது வந்து நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணணும், அந்த குழந்தையோட லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி, அந்த குழந்தையோட அறிவாற்றலுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை மாத்தி ஃபன்னியா சொல்லணுமா, கிரியேட்டிவா சொல்லணுமா, என்ன கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். சொல்லணும், இப்ப நான் எப்படி பிறந்தேன், வெட்டிங் ஆல்பம் பார்க்கும்போது குழந்தை கேட்கிற கேள்வி, எல்லாரும் கேட்பாங்க, நீ வந்து அப்ப பிறக்கவே இல்லம்போம், இல்லைன்னா உன்னை வந்து திருவிழால இருந்து எடுத்துட்டு வந்தோம், உன்னை தவிட்டுக்கு வாங்கணும், இந்த மாதிரி கதைகள் தான் நம்ம கேட்கும். தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும், எந்த நேரத்துல எந்த கேள்வி கேட்கும்னு தெரியாது, தெரிஞ்சதுன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன இந்த கதைகள் எல்லாம் சொல்லாம, ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லைன்னா கொஞ்சம் டைம் கொடு, நான் உனக்கு சொல்கிறேன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு நீங்கள் ஆனால் சொல்லணும். அந்த குழந்தை கேட்கலன்றதுக்காக விட்டுறக்கூடாது. 2 டேஸ் கழிச்சோ 3 டேஸ் கழிச்சோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க பேசுறதுக்கு அப்படிங்கும்போது, குழந்தைகிட்ட கூப்பிட்டு இது இப்படி தாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அம்மா வந்து தவிர்த்தாலும் அப்பா வந்து தவிர்த்தாலும் நம்மளை கூப்பிட்டு திருப்பி இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை பேரண்ட்ஸ் மேலே வந்துருச்சுன்னா, அது என்ன டாப்பிக்காக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸை நாடி போகாது, கூகுளை நாடி போகாது. ஏன்னா நம்ம கிட்டேருந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வரும்பொழுது தான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னா ஒரு வேல்யூவோட சொல்வோம். இப்போ கூகுள் வந்து அந்த வேல்யூ கொடுக்கும், வேல்யூ கொடுக்காது. கரெக்ட், கூகுளும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அதில் ஒரு குறுகுறுப்பு இருக்கலாம், அதெல்லாம் நடக்கலாமே தவிர்த்து அது 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 கொஞ்சம் வேல்யூடாக அதை மதிச்சு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பெற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்ல முடியும். கரெக்ட். இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்கோர்ஸ் பற்றியே கேட்குறாங்க அப்படின்னாக்க நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் தி அடல்ட்ஸ் ஹூ இஸ் இன் அ கமிட்டட் ரிலேஷன்ஷிப், மேரிட் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அதில் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுதான் என்னோட வேல்யூவாக நான் பார்க்குறேன். இப்போ கூகுள் அதை சொல்லுமா? சொல்லாது. ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லுவாங்களா? மீடியா அதை சொல்லுமா? ரீல்ஸ் சொல்லுமா? ஷார்ட்ஸ் சொல்லுமா? சொல்லாது. ஸோ அது வந்து பேரண்ட்ஸ் கிட்டேருந்து போகும்போது அது வெறும் இன்ஃபர்மேஷனாக போகாமல் அது கூட நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட கல்ச்சரும் சேர்ந்து போகுது. ஸோ அதனால் பேரண்ட்ஸாக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் குழந்தைங்களே இந்த மாதிரி விஷயத்தில் எம்பவர் பண்ணுறதுக்கு. ஓகே மேம், இப்போ ஜென்ரலாக நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க வைக்கிறீங்க, செக்ஸ் எஜுகேஷன் பற்றி பேசும்போது உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அன்றைக்கி நம்ம ஒரு
ஈவெண்ட்ல இருந்தோம் நம்ம ரெண்டு பேரும் பேசும்போது, பொண்ணுங்க கூட வெஜைனா அப்படின்னு சொன்னாங்க, பசங்க ஒரு பையன் வாய திறக்கல அப்படின்னு சத்தம் கேட்கறது மாதிரி வேற எதுவுமே வேற சவுண்டே வரல. நீங்க கூட சொன்னீங்க என்ன எஸ் தான் கேக்குது முழுசா கேட்கல அப்படின்னு சொல்லி. இது அவங்க அதுவும் வந்து ஒரு 15 வயசு 16 வயசு பசங்களுக்கு இன்னும் அந்த கூச்சமானா இருந்துட்டே தானே இருக்கும். ஏதோ ஏதோ மறைச்சு வச்ச ஒரு பொருள், அதை அடையணும் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணம், அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இதெல்லாம் தானே இருக்கு. இதை களையிறதுங்கிறது பேரண்ட்ஸ்ட பேசுறது மட்டுமே சரி, அது முடிஞ்சிருமா, அது நடக்குமா அவங்களுக்கு? பேரண்ட்ஸ் தான் நிறைய பேரண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஒரு பெரிய சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு ஒரு பரம்பரை. அவருக்கு வேற விதமா தோணும் வேற ஐடியாலஜி இருக்கும். ஸோ அப்பாவுமே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை ஃபேமிலியில் செய்கிறாங்க, செய்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒன் மேன் ஜாப் கிடையாது. ஒரு ஒரு அப்பா அம்மாவும் உணர்ந்து தன்னோட குழந்தைய எஜுகேட் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு ஃபேமிலியும் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பரம்பரையும் பண்ணும், ஒரு ஒரு சொசைட்டியும் பண்ணும். எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது. ஒருத்தரால் இது பண்ண முடியாது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், என் குழந்தைக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னா என்னன்னு சொல்லிட்டேன், செக்ஸ் அப்யூஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறதுனால இது வந்து ஒரு மாற்றம் வரப்போகிறது கிடையாது. எப்பெல்லாம் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி, இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸாக வர சிச்சுவேஷன் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிவியில் வந்து ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற ஒரு பாட்டு பார்க்குறீங்க, இல்லை ஒரு இன்சிடெண்ட் ஒரு மூவியில் வருதுன்னா அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் இருக்குமா. நீங்கள் வேற அடுத்த செகண்ட் ரிமோட் எடுத்து சேஞ்ச் தி சேனல், ஒரு நியூஸ் சேனலுக்கு போ, அதுல தான்டா இது போடவே மாட்டாங்க, நியூஸ் சேனல் வைன்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. நீங்க என்னடா அந்த ஆப்பர்சூனிட்டி யூஸ் பண்ணி பாருன்னு சொல்றீங்க. அதுதான் பேரண்ட்ஸ்க்கு தான், பசங்களுக்கு ரெண்டாவது போலாம். முதல்ல பேரண்ட்ஸ் வந்து அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெngth கொண்டு வந்துக்கணும். என்ன பேச, एक्चुअली பேரண்ட்ஸ்க்கான செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா நம்ம தான் சோர்ஸா இருக்கோம். சோ நாம முதல்ல திடகாத்திரமா இருக்கணும். ஓ, குழந்தைட்ட என்ன தைரியமா பேச முடியும், நம்ம வடிவேல் முறை ஐயோ இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாம் ஆகுது அப்படிங்கற மாதிரி இருந்தா குழந்தைக்கு ஒரு டவுட் வந்துரும், ஐயோ என்னமோ மறைக்க ஏதோ என்னமோ பண்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ டாபுவாவே இருக்கும். கண்டிப்பா, இப்போ ஒரு பூனைக்குட்டி போடுது, இல்ல ஒரு யானை குட்டி போடுற வீடியோ பாக்குறீங்கன்னா, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு நம்மளே காமிக்கலாம், இங்க பாரு எப்படி குட்டி போடுது அப்படின்னு பாக்கும்போது, இன்னைக்கு ரிலேட் பண்ண முடியலனால என்னைக்காவது ரிலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஹியூமன் பீயிங் அப்ப இப்படிதான் போறோம். இன்னொன்னு என்னன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கழிச்சு நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கிற ஒரு இடம் வரும்போது அந்த பேரண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் ரொம்ப பன்மடங்கு கூடும். கண்டிப்பா, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்க அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்காங்க என் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற எண்ணமே வந்துட்டு ரெஸ்பெக்ட பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப சரியான போயிட்டு, என்னோட சின்ன வயசு சம்பவம் ஒன்னு ஞாபகம் வருது எனக்கு. என்னோட சித்தி ஒருத்தவங்க அவங்களோட வாட்சை கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு 5வதோ 6வதோ படிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த வாட்ச் எல்லாம் நமக்கு அது வந்து ஒரு பெரிய லக்ஸரி ஐட்டம். ஆமா, சோ அது வந்து கொஞ்சம் ஆசை எடுத்து போட்டு பாக்குறேன். அப்ப வந்துட்டார், பார்த்துட்டு இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாம்மா, இதெல்லாம் என்ன பழக்கம், உனக்கு வேணும்னா நீ அப்பாட்ட சொல்லியிருக்கணும், அது என்ன மற்றவங்க பொருளெல்லாம் எடுத்து பார்க்கறது. ஸோ அன்னைக்கு ஃபிக்ஸ் ஆனது, யார் பொருளையுமே நான் டச் பண்ண மாட்டேன். சரி, இப்போ வரைக்கும் ஒரு பிஜியில் கூட இன்னொருத்தர் பில்லோ எடுக்கிறதோ, இன்னொரு பெட்ஷீட் எடுக்கிறதோ, சோப்பு வாங்குறதோ, அந்த எனக்கு வேணும் இருக்குதுன்னா நான் யூஸ் பண்ணுவேன். மற்றவங்கள்ட்ட வாங்குறதோ இல்லை கேட்காம எடுக்கிறதோ, அது அந்த சின்ன வயசுல போட்ட ஒரு வித, அந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் எப்பப்ப நடக்குதோ அதெல்லாம் ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி இது ஸ்ட்ராங்கா நங்கூர மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஒரு ஒரு விதையா போட்டுட்டே இருக்கணும். ஒரே நாள்ல உட்காந்து 1 hour மூச்சா உட்காந்து பேசிட்டாக்க அது வேலைக்காவது. இட் ஷுட் பி அ ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் இன் தி செக்சுவாலிட்டி. இது வந்து ஒரு ப்ராசஸ், செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி எவ்வளவுதான் அதை சொல்லி கொடுத்தாலும் வச்சாலும் கூட, ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இல்லாம, செக்சுவல் லைஃப்ல ஒரு ஒரு இதெல்லாம் இல்லாமையும் கூட இருக்கிறவங்க இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்க இந்த பொண்ணு வந்து வேற ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வரான், அங்க அந்த ஆண்மகன் வேற ஒரு சூழ்நிலையில வளர்ந்து வரான், அவங்க அப்பா அம்மா வேற வேற சூழ்நிலையிலிருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட்ஸ் கலந்தது தான் ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ். அந்த ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் சேரும் பொழுது இப்போ நம்மளோட சில விஷயங்கள் எல்லாம் மாறிட்டு வருது நம்மளோட தமிழ்நாட்டில். பட் என்னன்னாக்கா, ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து இதுதான் பையன் அப்படின்னு காமிக்கிறாங்க. மேபி என்ன ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 months பழகிறது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அதில் எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும்,
அப்போ வந்து ஒரு குஷியில் இருப்போம், நல்லது மட்டும்தான் தெரியும். ஒன்னா சேர்ந்து வாழும்போது தான் அவங்களோட டிஃபரன்சஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும். நீ இப்படி இல்ல, நீ இது செய்யல, அந்த நீ இது பண்றது எனக்கு பிடிக்கல, அந்த இதை மாத்திக்கோ, நீ இதை பண்ணிக்கோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு, இல்ல அங்கேயும் ஜாஸ்தியா இருக்கு. நான் முன்னாடி ஃப்ரீயா இருந்தேன், இப்ப இது வந்து எனக்கு ஜெயில போட்ட மாதிரி இருக்கு. நீ வந்து முன்னாடி கேர் பண்ண, இப்ப கேர் பண்ணல, அந்த டிஃபரன்சஸ் வருது. ஸோ அப்போ டெஃபினட்டா என்ன ஆகும், ரிலேஷன்ஷிப் அடிவாங்க. அப்ப அங்க நம்ம சொல்லி கொடுக்கணும், இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் நடக்கும், ரிலேஷன்ஷிப்னா இப்படித்தான் இருக்கும். எஸ்பெஷலி வென் இட் கம்ஸ் டு அரேஞ்ச்ட் மேரேஜ், அவங்க வேற சூழ்நிலையில வளர்ந்து வராங்க, வேற மாதிரி பேசுவாங்க, வேற மாதிரி சாப்பிடுவாங்க, வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம அது வேற ஜெண்டர், ஜெண்டரே வேற, கரெக்ட் இல்ல? இப்ப நீ அதான் சொல்லுவாங்க இல்லையா, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் அண்ட் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற, பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேற, இமோஷன்ஸே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மனசில் ஒரு பிம்பத்தோடு வரும், அந்த பொண்ணு வந்து நான் மூவியில் அலைப்பாய்தையில் இப்படி பார்த்தேன், இந்த படத்தில் இப்படி பார்த்தேன், இப்படி வந்து எனக்கு ஒரு பிரின்ஸ் வருவாங்க அப்படின்னு. பட் அங்கே ரியாலிட்டியில் அது வராது, நடக்காது. அங்கே அவர் வந்து பெரிய ஆசையோடு வருவார், அங்கேயும் அது மீட் ஆகும். அவர் வினை தாண்டி வருவா, இல்லைனா ஜெஸியை பார்த்தேன், எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. எல்லாம் அந்த மாயையில் வேற இருக்காங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அந்த ஒரு ரியாலிட்டியை விட்டுடுறாங்க. தி டேக் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், என்னது ஃபேக் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறாங்க மூவியில் ரீல்ஸில். அந்த கப்புள் ரியல் கப்புள் தான், அவங்க வந்து ரீல்ஸில் எப்படியெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஃபன்னுக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணிட்டு பின்னாடி போய் அடிச்சுப்பாங்க, அது நமக்கு தெரியுமா? தெரியாது. வெல் சார், ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப்னா இட் கம்ஸ் வித் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் யூ ஷுட் ஹாவ் தட் மெச்சூரிட்டி இருக்கணும். ஓகே, எனக்கு உனக்கு இது வரலையா, சரி பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணு. ஸோ எனக்கு இது வரலையா, நான் இதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், உனக்கு இப்படி வேணுமா. உட்காந்து அந்த ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தாலே, அந்த கப்பலுக்கு மத்தியில் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருந்தாலே, செலிப்ரேட்டிங் தியர் சிமிலாரிட்டிஸ் அண்ட் அப்ரிஷியேட்டிங் தியர் டிஃப்ரென்சஸ், அது அந்த ஒரு கான்செப்ட் இருந்தாலே ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ஹெல்த்தியாக வரும். ஆஹா மேம், சூப்பராக நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கலாம், அழகாக. ஏன்னா இந்த டாப்பிக்கில் யார்ட்டையுமே நம்ம டிஸ்கஸே பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் அவங்களுடைய எக்ஸ்போஷர் என்னவோ அதுதான் நமக்கு சொல்லுவாங்க. கல்யாணமே பண்ணாத அப்படிங்க, அதே இது. அது யார் சொல்லுவாங்கன்னா, அந்த கல்யாணம் பண்ணவங்க தான் சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு, வேகமாக கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கையே போடுறா, நீ எல்லாம் கல்யாணமே பண்ணாதான், இவன் எப்படா கல்யாணம் பண்ணலாம்னு இருப்பான். அது கல்யாணத்தை பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறவன் எப்படா வெளியே வரலான் இருப்பான், வெளியே இருக்கிறவன் எப்படா உள்ள போறான் இருப்பான், அப்படி ஒரு விஷயம் அந்த கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. கூண்டு கிளி தான் சொல்லுவாங்க, நேருஜியே சொல்லியிருக்காரு, உள்ள இருக்கிற கிளி வந்து எப்படா வெளில போகும் இருக்கணுமா, வெளியில இருக்கிற கிளி எப்படா உள்ளுக்குள்ள போலாம் அப்படிங்க. அந்த மாதிரிதான் அந்த மேரேஜ், அந்த மாதிரிதான் மேரேஜ். அப்படிதான் மேம். இது நீங்க ஒரு 5 வருஷமா உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கு, சைல்ட் பர்த் எஜுகேட்டர் அப்படிங்கிற இதுல நீங்க சர்டிஃபைட் கோர்ஸ் வாங்கிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலூர்ல இருந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வந்த ஒரு பொண்ணு சென்னைக்கு, இன்னைக்கு சைல்ட் பர்த் எஜுகேட்டரா நீங்க எப்படி மாறுனீங்க? ஹவ் திஸ் ட்ரான்சிஷன் ஹேப்பன்ட்? ஸோ இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். ஸோ சைல்டுஹுடே எப்படின்னாக்கா, நான் என்ன மாதிரி ஒரு பொண்ணுனாக்கா, வீடு ஸ்கூலு, வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்தால் கூட பேசாத ஒரு பொண்ணு. அப்பா வீட்டில் இருந்தாருன்னா நானும் என்னோடய சிப்ளிங்ஸ் எல்லாம் சத்தமே வந்து இஸ்ஸுன்னு தான் வரும், சத்தம் போட்டு கூட பேச மாட்டோம், அப்பானா அவ்வளோ ஒரு பயம். அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு 12th வரையும் வேலூரில் இருந்துட்டு காலேஜுக்கு சென்னை வரும்பொழுது அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா ஊர் எப்படி இருக்கும்னு தெரியும், ஸ்கூல்ல எல்லாம் டாப்பரா தான் இருந்திருப்பீங்க. டாப்பர் தான் இருந்தாலும் வந்து நம்ம அந்த ட்ரெடிஷன் டிஃபர் ஆகும், அந்த கல்ச்சர் டிஃபர் ஆகுது. ஆப்வியஸ்லி சிட்டி அப்படிங்கும்போது எல்லாம் சிட்டி பசங்க எல்லாம் வரும்போது அங்க நம்ம வந்து ஒரு ஆட்மேன் அவுட்டா இருக்கும், ஐயோ இது நம்மளோட பிளேஸே இல்ல, அம்மாக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க, நான் இந்த காலேஜ் எல்லாம் படிக்கவே இல்லை, நான் ஊர்லயே ஏதாவது ஒரு காலேஜ் பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன நாட்கள் எல்லாம் உண்டு. பட் தென் என்னோட அண்ணா ஒருத்தர் சொன்னார், இப்படிதான் சொல்லுவாங்க ஃபைனல் இயர் அப்போ காலேஜ் விட்டு வரமாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னாங்க. ஸோ அது ஒரு பூஸ்ட் எனக்கு கொடுத்துச்சு, ஓகே அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் தட் காலேஜ் லைஃப். செகண்ட் இயர்லாம் ஏண்டா சாட்டர்டே சண்டே வருதுன்னு நினச்ச நாட்கள் எல்லாம் கூட போயிடுச்சு, அவ்வளோ போயிடுச்சு. அந்த அளவுக்கு எனக்கு அங்கே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ படிச்சு முடிச்சுட்டு மெயினாக வந்து இன்ஜினியரிங் பர்சியூ பண்ணதே அப்பாவோட ஒரு ஆசைக்காக தான், தான் பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்ச ஒரு காரணத்துக்காக இன்ஜினியரிங் எடுத்து பர்சியூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஜினியரிங் எடுத்து தான் படிக்கிறாங்க. அந்த ஒரு பிம்பம் எப்போ உடையும் தெரியல. இந்த டாக்டர் இன்ஜினியரிங் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இது மாதிரி எப்போ உடைச்சிட்டு மக்கள் வருவாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்பாக்காக படித்து நல்ல மார்க் வாங்கி ஒரு நல்ல கார்பரேட்டில் ஒரு 10+ இயர்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு. அப்புறம் கல்யாணமாகி குழந்தன் வரும்பொழுது தான் அந்த கருவறையில் அந்த குழந்தை
உருவாகிற விஷயம், அதை கத்துக்கிற விஷயம் எல்லாம் அது ஒரு பெரிய தனி உலகம் அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்தது. அந்த குழந்தையோட மூல வளர்ச்சியில இருந்து அது என்ன மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஆளா அது வெளியில வரும், அதுக்கு நீங்க உள்ளுக்குள்ளேயே சில வேலை பண்ணலாம். குழந்தை உள்ளுக்குள்ள இருக்கும்பொழுதே அந்த அம்மா சில விஷயம் எல்லாம் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர் டிசைட் பண்ண முடியும், அந்த குழந்தைய செதுக்க முடியும். என்ன மாதிரி ஒரு குழந்தையா வரணும்னு அந்த அம்மா நினைக்கிறாளோ அது உள்ளுக்குள்ளேயே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டா இருந்தது. அதை பத்தி நிறைய தேடுதல் இருந்தது. நீங்க சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம குழந்தை இப்ப ஜீன் சொல்லுவோம், தாத்தாவுடைய கண்ணு இருக்கு, ஒரு அப்பாவுடைய விரல் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், மூக்கு அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு அப்படிலாம் நம்ம பேசுவோம். இதெல்லாம் உடற்கூறுகள் இப்படி இருக்கும் வைக்கும் நமக்கு தெரியும். நீங்க வந்துட்டு என்ன சொல்றீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸாவே அவங்க சிந்திக்கிற திறன், அவங்க படிக்கிறது, அவங்க இதெல்லாமே கூட டிசைட் பண்ண முடியும் சொல்றீங்களா? சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஒரு ஃபியூ டிகேட்ஸ்க்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நம்ம யோசிச்ச மாதிரி ஜீன் மட்டும் தான் அந்த குழந்தை முடிவு பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ரீசன்ட் ஸ்டடிஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜீன்ஸ் வந்து பயாலஜிக்கல் ஜீன்ஸ்னு சொல்லலாம், நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து வர்றது வந்து நம்ம பயாலஜிக்கல் ஜீன்ஸ்னு சொன்னோம்னா, அது வந்து ஒரு 50% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது டுவர்ட்ஸ் த சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட், போத் பிசிக்கல் அண்ட் மென்டல். மிச்சம் இருக்கிற 50% என்னன்னாக்கா, அந்த மதர் என்ன அண்டர்கோ பண்றாங்க, என்ன இமோஷன்ஸ்ல இருக்காங்க, என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்களா, எல்லாம் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒண்ணு அந்த கேர் இருக்காது, மாமியார் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, பாஸ் அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த அம்மா என்ன மாதிரி ஒரு இமோஷன்ஸ்ல இருப்பாங்க, அந்த பிரெக்னன்சி என்ஜாய் பண்ணுவாங்களா, கஷ்டம். ஸோ அதோட பிரதிபலன் வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்கும். பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும், ஒழுங்கா ஜீரணம் ஆகாது, சாப்பாடு 99 இருக்கிற மாதிரி ஒரு ரொம்ப கிராங்கியான ஒரு சைல்டா இருக்கும். இதே வந்து அந்த ஒரு பூ விற்கிற அக்கா வந்து டெய்லி 100 ரூபாய் சம்பாதிக்குது, அழகா 40 ரூபாய்க்கு எதையோ வாங்கி சாப்பிடுது, வீட்டுக்கார நல்ல காலெல்லாம் அமைக்க விடுற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தையோட பிரதிபலன் நல்லா இருக்கும், அது எது கொடுத்தாலும் சாப்பிட்டு யார் கூப்பிட்டாலும் வந்துக்கும். ஸோ அந்த அம்மாவோட இமோஷன்ஸ், அந்த ஒரு 10 மாசம் அந்த அம்மா குழந்தைய சுமக்கும் போது என்ன பண்றாங்கிறது அந்த குழந்தையினுடைய ஆயுட்காலம் வரைக்கும் அது கூட கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கு. இது நான் எனக்கு ஒரு அனுபவம் நான் சொல்றேன், எங்க வீட்டில் இதை சொல்லுவாங்க. நான் என்னன்னா கிரிக்கெட் ரொம்ப வெறியா பார்க்கக்கூடிய ஒரு ஆள், கிரிக்கெட் வெறியா பார்ப்பேன், வெறியா விளையாடுவேன். ரொம்ப கிரிக்கெட்னா எனக்கு அடிக்டட் மாதிரி, என்னெல்லாம் கட்டி போட்டு போகக்கூடாதுன்ற அளவுக்கு உடச்சிக்கிட்டு போவேன், அப்படி கிரிக்கெட்னா எனக்கு பிடிக்கும். 96 நான் பிறந்தேன், 96 வேர்ல்டு கப் நடந்துச்சு. எங்க அம்மா வந்து சச்சினுடைய மிகப்பெரிய ஃபேன், சச்சின் டெண்டுல்கர்னா எங்க அம்மா குசுறு, அப்படி ஒரு பெரிய ஃபேன். இன்ஃபேக்ட் எங்க அப்பாக்கே எங்க அம்மா தான் கிரிக்கெட் பார்க்கலாம் சொல்லி கொடுத்தாங்கன்ற மாதிரிலாம் ரெண்டு பேருக்கு மம்பெடுத்து விளையாடுவாங்க. அப்போ 96 வேர்ல்டு கப் நடந்துச்சு. ஸோ இந்தியா அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா, இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான், இந்த மேட்ச் எல்லாமே காலைல 9 மணிக்கு எப்படியோ ஆரம்பிக்கும் போல தெரியுது. எங்க அம்மா ஃபுல் டே அப்படியே உட்காந்துருவாங்களாம், எல்லா வேலை எல்லாத்தையும் முடிச்சு சச்சின் பேட்டிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்களாம். அந்த பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லாக கிரிக்கெட்டாக பார்த்தாங்களாம். அந்த வருஷம் வந்து வேர்ல்டு கப் வருஷமா, அதுதான் எங்கள் அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, கிரிக்கெட்டாக தானே பார்த்துச்சு, அப்போ நீ அப்படித்தானே இருப்ப, அது பண்ணிட்டு விளாடவும் நீ போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்கள் அம்மாவை கேட்பாங்க, நீ கிரிக்கெட் பார்த்தியில விளாடுறான், அப்புறம் நீ போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னு நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இத்தனை நாள் நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, சொல்கிறாங்க ஓகே அதுக்கு எது காரணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் இப்போ சொல்லும் போது ஐ கேன் ரிலேட் டு தட் ஈஸிலி. அப்போ இருந்திருக்குமோ ஒருவேளை? நிச்சயமா இருக்கு. அது இது வந்து என்வாயன்மெண்டல் ஜீன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அம்மா என்ன ஒரு என்வாயன்மெண்ட்ல இருந்திருக்கா, பிசிக்கல் என்வாயன்மெண்ட், இமோஷனல் என்வாயன்மெண்ட், மென்டல் என்வாயன்மெண்ட், எந்த மாதிரி என்வாயன்மெண்ட்ல இருந்தாலும் அதுதான் அந்த குழந்தை பிரதிபலிக்கும். இதுக்கு ஒரு உதாரணமா, இப்போ ஒரு அம்மா வந்து பிரெக்னன்சிலேயே வந்து யூஎஸ் போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே குழந்தை பிறகுது 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் இந்தியா வராங்க. அந்த குழந்தை பேசுற இங்கிலீஷும் நம்ம ஊர்ல பிறந்த ஒரு குழந்தையோட இங்கிலீஷும் கண்டிப்பா டிஃபரன்ஸ், கண்டிப்பா மாறும். அதுதான் என்வாயன்மெண்டல் ஜீன்ஸ். அது அங்கேயே அந்த ஸ்லாங் எல்லாம் கேட்டு அதோட ப்ரொனன்சியேஷன் அந்த ஆக்சென்ட்லாம் அந்த ஊருது மாதிரி. அப்ப முன்னாடியே லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருமா குழந்தைகளுக்கு? எல்லாமே தெரியும். 4th மந்த்ல சில டெவலப்மென்ட், இந்த வாசம் எல்லாம். இப்ப நம்ம இங்க முகர்ந்தானா அந்த குழந்தையினாலையும் முகர முடியும். நம்ம கேக்குற விஷயம் இப்ப வளகாப்பே வந்து ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்ட் நம்மளோட ட்ரெடிஷன்ல. 7வது மாசம் வைக்கிறாங்க வளகாப்பு. ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா கலர் கலரா சாதம், கலர் கலரா வளையலு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய மக்கள், வெவ்வேறு விதமான மக்கள். ஓகே, வேற வேற கலர்ஸ்ல கட்டியிருப்பாங்க, ஹைட்டா, குள்ளமா, குண்டா, கருப்பா, சுருள் முடி, நீட்டு முடி, இந்த மாதிரி பல மக்களை பார்க்கணும், பல சவுண்டு கேட்கணும், வளையல் சவுண்டு கேட்கணும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட், மாங்காய் சாதம், தேங்காய் சாதம், புதினா சாதம், டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ எல்லா ஆர்கன்ஸும் அந்த 7வது மாசத்துல தான் நல்லா டெவலப் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா டெவலப் ஆயிடுது, பட் 7வது மாசத்துல தான் இந்த கண்ணுங்க அந்த ஆப்டிக்கல் இல்ல விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு அப்போதான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதெல்லாம் ஸ்டிமுலேட் பண்ற விதமா தான் அந்த மாதிரி ஒரு சடங்கு நம்மளோட ட்ரெடிஷனில் இருக்கு. நிறைய சத்தம் கேட்கணும், நிறைய பேரை பார்க்கணும், நிறைய கலர்ஸை பார்க்கணும், நிறைய விஷயங்கள் கேட்கணும், இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது அந்த குழந்தைக்கு எல்லா டெவலப்மெண்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷுவல் டெவலப்மெண்ட், ஆப்டிக்கல்
டெவலப்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஸோ அதில் வந்து ஒரு சயின்ஸே இருக்கு அதுக்கு பின்னாடி. குழந்தைய பெத்தெடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 10 மாசம் தான் அது நடக்குது, ஆனால் அதுக்கு அவ்வளோ வேலை நம்ம மெனக்கிட வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் கூட செக்ஸ் எஜுகேஷன்ல வரும் தானே? என்ன சொல்லி கொடுப்பீங்க? இந்த ஸ்கேன் எடுமா, இந்த ஸ்கேனில் இது சொல்லுது, இந்த மாத்திரையை சாப்பிடு, உனக்கு இது பிளாசண்டா கீழே இருக்கா, நீ இந்த மாதிரி இருந்துக்குன்னு மெடிக்கலாக அவங்க நமக்கு வந்து மாசம் மாசம் இல்லை 15 நாளைக்கு ஒரு செக்அப் போனால் டாக்டர் 10 நிமிஷம் பேசுவாங்க. ஸோ மெடிக்கலை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது ப்ரெக்னென்சிலையும். அதே மாதிரி நம்ம செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் மாதிரி இமோஷனலாகவும் மென்டலாகவும், எஸ்பெஷலி இமோஷனலாக அந்த மதருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த சைல்ட் பர்த் எஜுகேஷன். ஏன்னா இப்போ இந்த கோர்ஸை நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீட்டல் பிரெயின் டெவலப்மெண்ட் பற்றி பேசுவோம், அந்த அம்மா என்ன மாதிரி ஒரு டயட் அண்ட் நியூட்ரிஷன் சாப்பிடணும் அப்படிங்கிறத பேசுவோம், லேபர் எப்படி இருக்கும், பிரசவ வலி, ஓகே, அந்த வலி அதுக்கு சில சயின்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்ததுன்னா உனக்கு பிரசவ வலி ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம், வலி வந்தா என்ன பண்றது, பனிக்கூட உடஞ்சா என்ன பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் லேபர் பத்தி சொல்லி கொடுப்போம். அந்த வலி வந்துட்டா ஆ ஊன்னு கத்து, இந்த மூவிஸ்லாம் ஆ ஊன்னு கத்துவாங்க, அந்த மாதிரி ஆ ஊன்னு கத்தும் போது எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த உன்னோட எனர்ஜி ப்ரிசர்வ் பண்ணிட்டு எப்படி அந்த பிரசவத்துக்கு முற்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குற விஷயங்கள், எக்ஸசைசஸ் சொல்லி கொடுக்கறது, பிரெஸ்ட் ஃபீடிங், லேபர் கூட ஈஸி, பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப சேலஞ்சிங், கஷ்டம் இல்லை சேலஞ்சிங்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளும் நியூ மதர், அந்த குழந்தையும் ஒரு நியூ பார்ன் குழந்தை, அதுக்கும் எப்படி குடிக்கணும்னு தெரியாது, இந்த அம்மாவுக்கும் எப்படி எடுத்து கொடுக்கணும்னு தெரியாது, இவளே பல வழியில் இருப்பா, அந்த குழந்தையும் பல வழியில் இருக்கும். ஸோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக், அந்த 10 டேஸ் வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 10 நாள் ஒரு 2 வாரம் கழித்து தான் அப்பாடா குடிக்க தெரிஞ்சிச்சு, அப்பாடா எனக்கு பிடிக்க தெரியுது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் அழுவாங்க, லேபர் கூட அழமாட்டாங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் அழுவாங்க. ஏன்னா குழந்தை பசியில் அழுவும், எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாது, உடனே வராது பாலுங்கிறது, அது அதுக்கு பெரிய கடல், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் அது ஒரு பெரிய டாபிக். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அண்ட் நியூபார்ன் கேர், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதை எப்படி பேணி காக்கிறது, இந்த மாதிரி கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் மதரோட நாங்கள் வந்து ஒரு 15 to 20 hours நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம், which they will not get to spend with the doctor. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேஷன்ஸ் இருக்காங்க, டெஃபினட்டா 10 to 11 தான் நம்மளை பார்த்து அனுப்புவாங்க. ஸோ அவங்களையும் குறை சொல்றதுக்கு இல்லை, என்ன அவங்க மெடிக்கலாக என்ன கைட் பண்ண முடியுமோ அதை கைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எனக்கு இங்கே இழுத்து பிடிச்சிருக்கு மேம், எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு கால் வீக்கமாக இருக்குது, இதுக்கெல்லாம் உட்காந்து அவங்க சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது இல்லாமல் நிறைய இந்த ஹார்மோன்ஸ் நிறைய செக்ரேட் ஆகும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, அதுவே வந்து நமக்கு மூத் ஸ்விங்ஸ் கொண்டு வரும். ஸோ நம்ம மூத் ஸ்விங்ஸ் எல்லாம் உட்காந்து டாக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா அது வந்து ஒரு ஃபீஸிபிளான ஒரு சிச்சுவேஷனாக இருக்காது. ஸோ அந்த அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் இங்கே நாங்கள் சைல்ட் பர்த் எஜுகேட்டர்ஸ் இருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேம், சூப்பர் மேம், உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறையா இது பண்ணணும் வைக்கணும். இப்போ நான் இன்னொன்று, இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் போது கேட்குறேன், இந்த அப்யூஸுங்கிறது நிறைய வகைகளில் நடக்குது. இப்போ நம்மளே தேநீர் இடைவேளையில் அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப ஃபேமிலிக்குள்ளேயே, இன்கேஸ் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, எடுத்து வீட்டு மாமா, பக்கத்து வீட்டு அங்கிள்னு நிறைய பேர்கிட்ட அந்த, அது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், ஆம்பளை பசங்களுக்கு நடக்குது, பொம்பளை பசங்களுக்கு நடக்குது, இந்த மாதிரி நடக்குது. இதில் என்னென்னலாம் பண்ணால் அது வந்துட்டு அப்யூஸ், அதை எப்படி எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா அப்படி ஒன்று செய்யும்போது முதல்ல ஒரு பயம் தான் ஏற்படுது. நான் போய் எங்கள் அப்பாட்டையோ எங்கள் அம்மாட்டையோ சொன்னால் என் மேலே தப்புன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு நார்மலாகவே இருக்குது. இந்த சிச்சுவேஷன் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? இது நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சொல்லியிருக்கிறது எப்படின்னா நம்மளாம் படித்ததை வச்சும் நம்ம என்ன யோசிச்சுருக்கிறத வச்சும் தான் நம்ம சொல்ல முடியும். பீயிங் அ சைல்ட் பர்த் எஜுகேட்டர் மேம் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய சில்ட்ரனை பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க, இந்த மாதிரி கோத்ரூ பண்ண சில்ட்ரன்கிட்ட இருந்திருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்களை சொல்லும்போது வாட் வுட் பி த ஐடியல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திஸ் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்னது ஒரு நல்ல பாயிண்ட், என்னென்னா தெரியாதவங்களை விடவங்க தெரிஞ்சவங்க அப்யூஸ் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்குது.
ஏன்னா அந்த குழந்தை போய் எப்படியும் சொல்லாது இவங்க வந்து மிரட்டி வச்சிருப்பாங்க, நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது, நிறைய குழந்தைங்களுக்கு தான் அபியூஸ் பண்ணப்படுறோன்னே தெரியாது. அதைதான் சொல்ல வரேன், இவங்க வந்துட்டு யூஸ் பண்றாங்க அபியூஸ் பண்றாங்கன்னே தெரியாது குழந்தைங்களுக்கு. ஒரு மாதிரி தெரிஞ்சதுனாலும் அவங்களை பிளாக்மெயில் பண்ணி வச்சுப்பாங்க. நீ சொன்னா உன்னை நம்ப மாட்டாங்க, உன்னையதான் திட்டுவாங்க, என் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, என்னதான் நம்புவோம், உன்னை நம்ப மாட்டாங்க, சொன்னா இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன், ஸ்கூல்ல வந்து மார்க்ஸ்ல கை வச்சிருவேன், இந்த மாதிரியான மிரட்டல்கள் யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, ஒரு மூலையில உட்கார்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்து பேசுங்க. ஓகே, அவங்க அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பேரண்டா நீங்க அப்சர்வ் பண்றீங்க, உங்க குழந்தைய நீங்க அப்சர்வ் பண்றீங்கன்னு நீங்க உட்காந்து பேசுங்க. என்ன ஆச்சு, என்ன என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படின்னு நீங்க அப்ரோச் பண்ணலாம். பண்ணி அவங்கள்ட்ட இருந்து நீங்க கொண்டு வரலாம். பரவாயில்ல, சொல்ல அம்மா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அப்பா எதுவா இருந்தாலும் பாத்துக்கிட்டேன், திட்டமாட்டேன். அந்த ஒரு ட்ரஸ்ட் அந்த குழந்தைகிட்ட நம்ம அது அந்த பிரிட்ஜ் பண்ணிட்டோம்னா ஷீ ஹீ ஆர் ஷீ வில் பி ஓபன் to share anything. அதத்தான் சொல்ல வரேன், என்ன நடந்தாலுமே எங்க அம்மாட்ட போய் நான் சொல்லலாங்கிற ஒரு ஃபீல பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். செக்ஸ் எஜுகேஷனுடைய பேசிக் தம்ப் ரூலாவே அப்ப நம்ம இதைத்தான் வைக்கணும். குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், அந்த குழந்தைங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லுங்கன்னா சொல்றீங்க. அப்ப பேரண்ட்ஸ் should be open to listen to children whatever they are speaking. எக்ஸாக்ட்லி, அவங்க சொன்னதும் ஜட்ஜ் பண்ற மாதிரி நீ என்ன பண்ண சொல்லு, நீ ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ண, நீ ஏன் அங்க போன அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணும்போது போச்சுடா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நெக்ஸ்ட் தடவை அதை ஷேர் பண்ண, நீ ஏன் ட்ரெஸ் பண்ண இப்படின்னு கேட்டா மேற்கொண்டு இன்னொருத்தர் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அது திருப்பி நம்மள்ட்ட வரும். நீங்க அந்த ஒரு கான்வர்சேஷன்லயே நீங்க அந்த பயமுறுத்தி வச்சீங்கன்னா அந்த குழந்தை நம்மள்ட்ட கண்டிப்பா வரவே சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் வேற யாருக்கிட்டயாவது போய் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, அது ஒரு தவறான கைடன்ஸ் கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் தப்பா போறதுக்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி. கண்டிப்பா இருக்கும், அந்த பனிஷ்மெண்ட் இருக்கவே கூடாது. நீ எதனா பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பனிஷ் பண்ணுறது கூடவே கூடாது. இப்போ ஒரு குழந்தை ஒரு ஒரு பான் வீடியோ பார்க்குதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நமக்கு என்ன பக்குன்ற, ஐயோ நம்ம எப்படி வளர்த்தோம் குழந்தைய, அதை உட்காந்து இப்படி பார்த்துட்டு இருக்கே, அது ஆக்சிடென்டலாகவும் பார்க்கலாம் இன்சிடென்டலாகவும் பார்க்கலாம், அது என்னன்னே தெரியாது. உட்காந்து பேசுங்க அந்த குழந்தைகிட்ட, உனக்கு எதனால் இது பார்க்கணும்னு தோணுது, யார் உனக்கு இது காமிச்சு கொடுத்தா, ஸ்கூலில் கற்றுக்கிட்டியா, ஃப்ரெண்ட்ஸா, இல்லை இந்த பக்கத்து வீட்டு அண்ணாவா, அந்த சோர்ஸை கண்டுபிடிங்க, எதன் மூலயமா இவங்க வந்து இந்த ஒரு டைவர்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ இஸ் நத்திங் ராங். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கல்யாணத்துக்கு முந்தைய யாருமே இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தது இல்லை, இது மாதிரி ஆர்டிகல்ஸ் எதுவும் படிச்சது இல்லை அப்படிங்கிறது யாராலுமே ஒத்துக்க முடியாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த குழந்தை அந்த ஒரு வீடியோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுதுன்னா இட் இஸ் அகெய்ன் அ கியூரியாசிட்டி. இப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தை வந்து என் குழந்தை திருக்குறள் எல்லாமே சொல்லும், அது வயசுக்கு மீறின ஒரு வேலை தான், அது பண்ண நல்லது. இதுவும் ஒரு கியூரியஸான ஒரு ஃபீல்டு தான், இது என்னது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணு. நீங்க உட்காந்து ஓ இதை பாக்குறேன் சரி ஓகே, இதுக்கப்புறம் இதை பார்க்கக்கூடாது சரியா, இது வந்து அடல்ட்ஸ்க்கான விஷயம், இதுக்குன்னு ஒரு ஏஜ் வரும், நீ பாத்துக்க. பார்த்தோன்னு ஐயோ அம்மா அப்படின்னு அந்த பதறல், அந்த கதறல், அந்த பனிஷ்மெண்ட், இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு சாப்பாடு கிடையாது. என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ற, ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஒரு பையன், அவனுக்கு ஜெனிட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்னே சில குழந்தைங்களுக்கு தெரியாது, பொண்ணுங்களுக்கு இப்படிதான் இருக்கும், பையனுங்களுக்கு இப்படிதான் இருக்கும் தெரியாது. சோ அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணு குழந்தை கிட்ட உன் எப்படி இருக்குன்னு நான் பாக்கணும், கழட்டு நான் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்ட்ரெஸ் பண்றது, ஒரு ஒரு குழந்தை முன்னாடி இல்ல ஒரு பையன் பொண்ணு முன்னாடி அடல்ட்ஸோ டீன்ஸோ அதுக்கு முன்னாடி அன்ட்ரெஸ் இதெல்லாம் கூட செக்ஷுவல் அபியூஸ்ல தான் வரும். இவங்க போய் திணிக்கல, பிசிக்கலா திணிக்கலன்னா கூட ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, அவங்களுக்கு முன்னாடி அன்ட்ரெஸ் பண்றது, ஸ்மூச் பண்ண ட்ரை பண்றது, பக்கத்துல உட்காந்து உரசிக்கிட்டே இருக்கிறது, செக்ஸ்டிங் பண்றது, கண்ட வீடியோஸ் அனுப்புறது, சாட்லயே செக்ஸ் சாட் மாதிரி பண்றது எல்லாம், இதெல்லாம் கூட செக்ஷுவல் அபியூஸ்ல தான். இந்த மாதிரி என்ன சம்பவம் நடந்தாலுமே நம்ம இமிடியட்டா பேரண்ட்ஸ் போகணும். ஆமா, முதல் போலீஸ்க்கு போறேன், அந்த இவங்க கிட்ட போறேன், தேவையே இல்லை. பேரண்ட்ஸை மீறி நமக்கு ஒரு பாதுகாப்பு என்ன இருக்க முடியும், என்ன இருக்க முடியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் அந்த ஒரு நம்பிக்கைய, அந்த ஓப்பன்னஸ் அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுக்கணும். அப்ப நம்ம ஒரு கிளப் பண்ணி பார்த்தோம்னா செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது இப்படி புரிஞ்சுக்கலாமா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைகிட்ட
அந்த குழந்தை கேட்கக்கூடிய அன்கம்ஃபர்டபுள் க்வெஷ்சன்ஸ் இருந்தாலும் தெளிவாக அதுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். இது அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நம்ம வந்துட்டு நீ தான் தப்பு பண்ணனு ஒரு விக்டிமா நம்ம அந்த குழந்தைய மாற்றக்கூடாது, குற்றவாளி மாதிரி அந்த குழந்தைகிட்ட போகக்கூடாது. ஏன்னா அதை பண்ணவங்க நல்ல அடல்ட்டாக இருக்கக்கூடியவங்க, வயசில் மூத்தவங்க, அப்போ அவங்க மேலே தப்புன்னு சொல்லாமல் அந்த குழந்தைய நான் தான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்க வைக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட். அதே மாதிரி ஆப்போசிட் ஜெண்டர்னா என்ன, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் என்ன, ரெண்டுமே ஈக்குவல் தான், யாரும் இங்கே பெருசு கிடையாது, யாரும் சிறுசு கிடையாது அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடாது. அப்புறம் இப்போ உனக்கு ஒரு ப்ரைவேட் பார்ட்னு ஒன்று இருக்குது, உனக்கு ஒரு உடல் கூறுன்னு, ஆண்களுக்குனா இப்படி தான் இருக்கும், பெண்களுக்குனா அது இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு ஆண் பெண் சேர்ந்து வளர்றாங்கன்னா, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்க, இல்லாட்டி ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்காங்கன்னா அவங்களுடைய இது வேற மாதிரி இருக்கும். அதே இது அக்கா தங்கச்சியாக இருக்காங்க, அண்ணன் தம்பியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பீரியட்ஸில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு அண்ணனாக இருந்தாலோ ஒரு தம்பியாக இருந்தாலோ அவங்க அவங்க தங்கச்சி இருக்கிறத பார்த்துருப்பாங்க, அவங்க அக்கா இருக்கிறத பார்த்துருப்பாங்க, ஏதோ கஷ்டப்படுறது தெரியும், வலி வயிற்று வலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வகையில் தெரியும். இப்போ ஒரு நாலு பசங்களோ ரெண்டு பசங்களாக இருக்காங்கன்னா அது அந்த அந்த எக்ஸ்போஷரே இருக்காது. அவங்க அம்மா வந்து எனக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி படுத்திருக்கிறதா நம்ம பார்க்க முடியாது. நம்ம ஏன்னா நம்ம ஏஜில் இருக்கிறவங்க சொன்னால் தான் தெரியும். அப்போ அவன் ஒரு காலேஜுக்கு போகும்போதோ ஸ்கூலுக்கு போகும்போதோ அந்த ஒரு கேர்ள்ஸ் பார்க்கும்போது இன்டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அப்ப அதெல்லாமும் நம்ம கூட சொல்லி கொடுக்கணும் அப்படி. இதுதான் செக்ஸ் எஜுகேஷன் நட்ஷல் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். இல்ல இது மீறி வேற ஏதாவது இருக்காமா? வேற எதுவும் இல்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் கொண்டு வராங்க, ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் கொண்டு வராங்க அப்படின்னாக்க, ஒன்று வந்து ஓப்பனாக இருங்கன்னு சொன்னோம், இன்னொன்று வந்து ஒரு ரிலேட்டிவிட்டி டாபிக் கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு கூட சின்ன வயசுல இப்படி தான் ஆச்சு. வெரி குட், வெரி குட், வெல் சார், சூப்பராக வந்தீங்க. உங்கள் சித்திக்கும் இப்படி தான் ஆச்சு. வெரி குட். அது எப்பயுமே நம்ம வந்துட்டு இது உனக்கு மட்டும் நடக்கல, யூ ஆர் நாட் அலோன், இது வந்து ஏதோ இல்ல நடக்க கூடாதது உனக்கு ஒன்னு நடந்தது, இந்த மாதிரி தான் எனக்கு நடந்துருச்சு, நம்ம அவங்க மேல தான் தப்பு, நான் அவங்களை கண்டிக்கிறேன், இனிமே அவங்களை செய்யாம இருக்கு நான் செய்யறேன், ஆனா நீ வந்து ஏதோ நான் பெரிய ஒரு இது பண்ணிட்டேன், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகக்கூடாது, தேவையில்லை அப்படின்னு எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தையோ எனக்கு ரிலேஷன் நடந்த சம்பவத்தையோ சொல்லலாம். ஓகே. ஏன்னா அந்த குழந்தை வந்து எக்ஸ்ட்ரீம் டிசிஷனுக்கெல்லாம் போயிருவாங்க. நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இம்ப்யூர் ஆயிட்டேன், நான் இதை பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன்ட்டு சூசைடல் அட்டெம்ப்ட் வரைக்கும் எல்லாம் கூட போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க சப்போர்ட் பண்றதை தாண்டி இந்த மாதிரிதான் நிறைய நடக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்து சொல்லணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 8 to 10 years இந்த ப்ரீ டீன் சொல்லுவோம் இல்லையா, அதுல 50% சில்ட்ரன் வந்து பார்ன் வீடியோஸ் பாக்குறாங்க. ஓகே. 30 to 65% of the teens வந்து ஏதாவது ஒரு விதமான ஒரு physical sexual act-ல வந்து இன்வால்வ் ஆறாங்க. ஸோ இந்த மாதிரி அது வந்து இன்டர்கோர்ஸா தான் அவசியம் இல்லை. ஓகே, எனி சார்ட் ஆஃப் பிசிக்கல் செக்ஷுவல் ஆக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறாங்க, எல்லாமே நடக்குது, நமக்கு தான் தெரியறது இல்லை. ஸோ சப்போஸ் உங்க குழந்தையும் இந்த மாதிரி இன்வால்வ் ஆனா அதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண வேணாம். நான் இந்த மாதிரி குழந்தைய வளர்க்கலையே, என் ஃபேமிலி இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் போய் ரொம்ப எமோஷனலாம் போக தேவையில்லை, போகவே தேவையில்லை. நீ உங்க காலகட்டம் வேற, இப்ப இருக்கிற எக்ஸ்போஷர் இப்படி ஒரு பட்டன் தட்டினா எல்லாம் வந்துருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸாக நம்ம வந்து வீ லவ் டு பி ஓப்பன், என்ன வேணால் நடக்கும், அந்த ஒரு அக்செப்டன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும், அந்த கைடன்ஸ் அந்த சில்ட்ரனுக்கு கொடுக்கணும், அந்த ஒரு கம்ஃபர்ட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். சரி மேம், இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு படித்த பேரண்ட்ஸ்க்கு ஓகே புரிஞ்சிடும் வச்சுருவோம். இப்போ ஒரு படிக்காத பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை அந்த பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னோன்னா இதெல்லாம் அவங்க கிரகிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கே முதல் அந்த மாதிரியான இது இருக்காது, அவங்களே அதை பேச மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பீரியட்ஸ் டைமாக இருந்தால் கூட அவங்களே அவங்களே அவங்கள வெளியே படுக்க வச்சுக்குவாங்க, அவங்களே அவங்களுக்கு தனித்தட்டுன்னு வச்சுக்கிடுவாங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக அந்த பழைய இதில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, வைப்பாங்க, ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி மேம் இருக்கணும், ஒரு டீச்சருடைய ரோல் என்னன்னு கேட்க வரதுக்கு தான் நான் இங்கே வர்றேன். ஏன்னா ஒரு டீச்சரையுமே ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் ட்ரீட் பண்ண முடியும், என்னால் அவங்க கிட்ட போய் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் கண்டிப்பாக இங்கே வேணும் இல்லை. ஏன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் ஏழை எளிய மாணவர்கள், அப்பா அம்மா படிக்காதவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி மாணவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கான அபியூஸ்லாம் நடக்கும்போது அதை பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும் கண்டிப்பாக நேரம் திட்டுவாங்க அப்படின்னு, நீங்கள் என்ன தான் பேரண்ட்ஸ்ட்ட போய் சொல்லி கொடுத்தாலுமே அதுதான் நடக்கும் அப்படின் போது அங்கே டீச்சர்ஸ்னுடைய ரோல் என்ன மேம் ப்ளே பண்ணுது சொசைட்டியை பொறுத்தவரைக்கும்? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப நல்ல க்வெஸ்சன். இப்போ ஃபிலிப்பீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா செக்ஷுவாலிட்டி எஜுகேஷன் வந்து அவங்களோட கரிக்குலம்லே இருக்கு. இப்போ நம்ம இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நமக்கு நிறைய நாட்கள் ஆகும். ஸோ கவர்மெண்ட் நிறைய தலையீடு பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கவர்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது டீச்சர்ஸாக இப்போ எத்தனையோ பேர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க தே ஷுட் டேக் அப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் எதாக இருக்கலாம், ஒரு பிடி கிளாஸ் எதுனா இருக்கலாம், ஒரு ஃப்ரீ பீரியட், ஒரு டீச்சர் ஆப்சென்ட்டாக இருக்கிற ஒரு பீரியட் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் காமனாக எடுக்கிறதுக்கு சங்கோஜமாக இருந்தால் கூட பிரிச்சுக்கலாம்.
கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக பிரிச்சுட்டு பிடி சார் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes டாக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் உங்களுக்கு எதாவது நடந்துச்சு பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியாதது நீங்கள் வந்து எங்ககிட்ட ஓப்பனாக பண்ணலாம் அப்படின்னு அந்த பேரண்ட்டோட ரோல் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் விட டீச்சர்ஸ் தான் குழந்தைங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதான் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வந்து டீச்சர்ஸ் தான் இருக்காங்க அவங்கள தான் பார்க்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவாகவும் ஒரு ஹீரோயினாகவும் ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க இப்போ நமக்கு எனக்கெல்லாம் எங்கள் டீச்சர் பேர் ஆனந்தவள்ளின்னு எனக்கு 5ஆம் கிளாஸில் ஒரு டீச்சர் இருப்பாங்க என்னென்னா மேம் எனக்கு எப்படி அவங்க அப்படி மாசாக தெரிவாங்க என்னென்னா அந்த இந்த வாட்ச் இருக்கும் நீங்கள் இது பசங்க ஒரு வாட்ச் கட்டியிருப்பாங்க அந்த லைட்லாம் எரியும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் டைம் ஏன்னா முள் இருக்காது அது என்னப்பா டிஜிட்டல் வாட்சா டிஜிட்டல் வாட்ச் சின்ன வயசில் நம்ம கட்டுவோம் இல்லை மினிட்ஸ் இப்படி மாற்றுவோம் ஹார்ஸ்னால் இங்கே பண்ணணும் அது ஷிஃப்ட் ஆகும் ஆக்சுவலாக அந்த ஹார்ஸில் ஒரு தடவை பாப்பப் ஆகிட்டே இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் அதை இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு அது செட் பண்ணவே தெரியவே தெரியாது டைம் இதாக போயிடுச்சுன்னா நான் சும்மா 100 ரூபாய்க்கு திருவிழாவில் வாங்கியிருப்போம்ல உட்காந்துட்டே இருப்பேன் கொடு அப்படின்னு கூப்பிட்டு கொடுப்பாங்க இப்படி வாங்குவாங்க அது ஹார்ஸ் மாற்றுவாங்க அது மினிட்ஸ் மாற்றுவாங்க ஸ்டைலாக அதை பண்ணுவாங்க மாற்றிட்டு கொடுத்து மிஸ் எப்படி மிஸ் இது பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இப்படி ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு பண்ணுவாங்க ஆட்ரா வேறு லெவலில் இருக்கும் எனக்கு அதுக்காகவே நான் சின்ன வயசில் என்ன செய்ய வேணும்னே இந்த மாதிரி ஏதாவது தப்பு தப்பாக பண்ணி விட்டுட்டு மிஸ் மிஸ் எனக்கு மாற்றி கொடுங்க மிஸ் 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 எனக்கு பண்ணி கொடுங்க அது அது முடிச்சுட்டு அப்படி ஒன்று பண்ணுவாங்க சூப்பர் க்யூட்டாக இருக்கும் அது அப்படி நம்ம அவங்கள பார்த்தா வளர்றோம் இல்லையா அப்போ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுதான் அதான் ஈச் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க கவர்மெண்ட் தலையீடு அப்புறம் இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ மட்டும் பண்ணும் ஒரு தனிப்பட்ட மனிதரோட வேலை இல்லை இட் இஸ் ஈச் ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொசைட்டியில் பிறந்துட்டனால இது ஏன் சொசைட்டி நல்லா இருக்கணும் ஏன் ஃபேமிலி என்னோட சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு அதை பண்ண ஆரம்பித்தாலே மற்ற குழந்தைங்களை சேஃப்கார்ட் பண்ணணும் இதுவும் என் குழந்தை தானே அப்படின்னு ஒரு 10 minutes 15 minutes அந்த டீச்சர் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸோட குழந்தைங்களும் பாதுகாக்கப்படுவாங்க ஆமாம் அதுதான் ரொம்ப நான் முக்கியமாக நினச்சேன் ஏன்னா படித்தவங்க சரி ஓகே ஏதோ பண்ணுறாங்க சொல்கிறாங்க அந்த குழந்தைங்களே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருப்பாங்க வைபா படிக்காத பேரண்ட்ஸ்க்கும் இது நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் வைக்கணும் அப்படின்னு என்னோட ஸ்கூல் இன்சிடென்ட் எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது 12th standard படிக்கும்போது கிறிஸ்டின் கான்வென்ட் என்னோட பிரின்சிபல் வந்து சிஸ்டர் தான் ஒரு நன் அவங்க வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆல் த கேர்ள்ஸ் ரைட் ஃப்ரம் 6th standard to 12th standard ப்ளீஸ் அசம்பிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இது ஸ்டேஜ் கோவிட் ஸ்கூலா கோவிட் ஸ்கூல் ஸோ தெரிஞ்சிருச்சு கரெக்டாக 6th டுவெல்த்துக்குள்ளே கூப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எங்களோட அந்த டாய்லெட் கிளீனர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க பேடெல்லாம் அப்படியே டாய்லெட்டில் போட்டு வந்துடுதுங்க அதுலேயே போட்டுருதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஹியூமன் பீங் தான் க்ளீன் பண்ணணும் இல்லையா அந்த ஒரு கஷ்டம் இருக்கு ஸோ அதை வந்துட்டு இப்போ வே பேக் இன் 2001 இது சரி இது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அதான் ஒவ்வொரு தனி மனிதனோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக அன்னைக்கு எங்கள் பிரின்சிபல் எடுத்தது எல்லாரையும் கூப்பிட்டு ஷி டுக்க நியூஸ் பேப்பர் ஒரு பேட் எடுத்துட்டு இதை இப்படி வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி ரேப் பண்ணி இப்படி தான் டிஸ்கார்ட் பண்ணோம் அப்படி ஓப்பனில் டிஸ்கார்ட் பண்ணுங்க அன்னைக்கு சொன்னது இன்ன வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் சரி ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கா இல்லை அந்த மாதிரி ஒரு ஆள் சொல்லி கொடுக்கும்போது சரி நல்லா இருக்கே சூப்பராக இருக்கே அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அதை முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு அது ஒரு தனி பாடம் ஐயோ நீ போனாலும் போ அப்படி ஒரு சங்கோச்சம் பசங்க உட்காந்துருப்பாங்க இன்னும் இதுங்க மட்டும் போய் வருது என்ன மேட்டரா இருக்கும் என்ன பேசினாங்க சேட்டை வேற பண்ணுவாங்க ஏதாவது கமெண்ட் கொடுப்பாங்க வைப்பாங்க எக்ஸாக்ட்லி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் சொசைட்டிக்கு காசு பணம் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை அறிவு ஆற்றல் ஒரு அட்வைஸ் ஒரு நாலேஜ் இப்படியும் சொசைட்டிக்கு நாம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சூப்பர் மேம் உங்களுடைய டைம் வேல்யூபிள் டைம் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி செம்மையான விஷயம் இப்போ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாங்கள் அந்த மாதிரி புதுசாக செட்டப்பில் மாற்றி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் செட்டப்பில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதில் வந்துட்டு நீங்கள் சூப்பராக எங்களுக்கு கான்வர்சேஷனே தான் இது செம்மையாக இருந்துச்சு ரொம்ப ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு எனக்குமே என்னுடைய பழைய நினைவுகள்லாம் அப்படி திருப்பி பேசி ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும் ஆனந்தவள்ளி மேம்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு நினச்சதே இல்லை இந்த இன்சிடென்ட்லாம் திடீர்னு சந்தோஷப்படுவாங்க பார்த்தாங்கன்னா மேம் ஆனந்தவள்ளி மேம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ரீச் அவுட் பண்ணுங்க இல்லை நானும் ஏதாவது ரீச் அவுட் பண்ண முடியுமோனு பார்க்குறேன் திருப்பி வந்து உங்களோட வாட்ச் கொடுக்குறேன் சரி பண்ணி கொடுங்க எனக்கு அப்படின்னு தேங்க்யூ ஸோ மச் இந்த எபிசோடு எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு மிக உறுதியாக தேநீர் இடைவெளியிலேருந்து நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு ஒரு சொசைட்டிக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் சும்மா என்டர்டெயின்மெண்ட் சார்பாக போகாமல் இந்த மாதிரி விஷயங்களையும் சொசைட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேட் அ கிரேட் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் கடைசியாக நேரடியாக நீங்கள் ஆடியன்ஸ் ஏதாவது சொல்லணும் மக்கள்கிட்ட ஏதாவது பேசணும்னா நீங்கள் கேமரா பார்த்து சொல்லலாம் ஓகே ஸோ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது
அந்த குழந்தைக்கு எல்லாவாகவும் இருக்கணும், ஒரு பிளேமேட்டாகவும் இருக்கணும், ஒரு ஃப்ரெண்டாகவும் இருக்கணும், ஒரு குருவாகவும் இருக்கணும், வந்து அழுந்து புலம்புறதுக்கு ஒரு ஒரு நல்ல மடியாகவும் இருக்கணும். எல்லா இந்த எல்லா பரிணாமங்களும் சேர்ந்தது தான் பேரண்ட். ஸோ பேரண்ட்னா வந்து நான் இருந்த சுப்பீரியர், நான் சொல்கிறத நீ கேட்டுதான் அவனை வையன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த அதிகார தோரணை மட்டும் ஒரு பேரண்ட் கிடையாது. அடித்து கிள்ளி விளையாடுறது, சேட்டை பண்ணுறது, அவங்களோட சேர்ந்து விளையாடுறது, இது எல்லாமும் ஒரு பேரண்ட்டோட ஜாப். ஸோ இது இந்த வாய்ப்பு நமக்கு திருப்பியும் இந்த குழந்தைக்காக திருப்பி அமைய போகிறது கிடையாது. இந்த குழந்தைக்கு இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நம்ம அப்பா அம்மாவாக இருக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வேலையை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக உணர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி பேரண்ட்ஸ். உங்களுடைய பையன் ரொம்ப ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு பேரண்டாக நீங்கள் இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்பா சூப்பரான ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிங்க. அப்படியே எனக்கெல்லாம் பட்டர்ஃப்ளை பறக்குது டக 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 டக. ஏன்னா நான் ஃபுல்லாக கோயிலில் தான் படித்தேன் வச்சேன். பொண்ணுங்க பசங்கன்னு ரொம்ப கலகலன்னு பேசி வளர்ந்தக்கூடிய ஒரு பையன், சில்ட்ரன் இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய்ட்டு டீச்சர்ஸ்க்கு போய்ட்டு எங்கள் வீட்லேயும் போய்ட்டு இப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து இதெல்லாம் ரீலீவ் பண்ணி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அகைன் ஒரு செக்ஸ் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றினா ஒரு ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஆர்டிக்கிள் எழுதுவாங்க, ஃபேஸ்புக்கில்னா எழுதுறாங்க, அவங்கவுங்க எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனாலுமே இன்னும் நமக்கு அது ஒரு டேபு டாபிக் மாதிரியும், நிறைய பேர் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டாபிக் மாதிரியுமே இந்த செக்ஸ் எஜுகேஷன் டாபிக் இருந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் உடச்சி இன்னைக்கு கொஞ்சம் குட்டியாக உள்ளே போய் மனதளவில் சைக்கலாஜிக்கலாக உள்ளே போயிட்டு இது இது இப்படி தான், இது இது இப்படி தான், இதுதான் செக்ஸ் எஜுகேஷன், இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ்னால் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இதை செய்யுங்க, சில்ட்ரன்னால் நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக அனிதா பாரதி மேம் நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு மிக உறுதியாக நம்புகிறோம். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தந்தை நீயே.